வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து NS125 பற்றினா ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ரிவ்யூலாம் கிடையாது. ஜஸ்ட்டு சாதாரண ஒரு பையன் ஒரு பைக் வாங்கி ஓட்டுறான்னா அவன் அந்த பைக்கை பற்றி என்ன சொல்வான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சரியா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் அது உங்களோட ஃபஸ்ட்டு பைக் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ரிவ்யூ இருக்க போகுது. சரியா, நான் வந்து லாஸ்ட்டாக NS125 எடுத்திருந்தேன். ரெட் கலர், ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வெயிட் பண்ணி வாங்கினேன். யா, இந்த NS125 வந்துட்டு இப்போது நான் வந்து நவம்பர் மாதம் எடுத்திருந்தேன். இப்போ மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட முழுசாக ஒரு 4 மாதம் ஓடிடுச்சு. இதில் வந்து வண்டி வந்து ஒரு 7 நாள் தான் எடுக்காமல் இருந்திருந்தேன். அதுவும் நான் ஒரு வெளியூர் போக வேண்டி இருந்ததுனால ஒரு 7 நாள் வண்டி அப்படியே ரூம் வீட்லேயே இருந்துச்சு. மற்றபடி எல்லா நாளும் இந்த வண்டி எடுத்து நான் ஓட்டினேன். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மைலேஜை பற்றி பேசிடுவோம். மைலேஜை பற்றும் போது நான் வந்து மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணேன். எப்படின்னா ப்ரொஃபஷ்னல் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு அந்த கேன் மாதிரி வச்சு கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் எப்பும்போல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ரிசர்வருக்கு வந்தோடனே ட்ரிப் மீட்டரில் 0 பண்ணிக்குவேன். திரும்ப கரெக்டாக 1 லிட்டர் போட்டுட்டு திரும்ப எப்போ எனக்கு வந்துட்டு ரிசர்வருக்கு வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதம் கழித்து கொடுக்க சொன்னாங்க. சரியா, அப்புறம் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து இப்போ 4500 கிலோமீட்டர், 2 சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. சரியா, இந்த 2 சர்வீஸ்லேயும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடித்து கொடுத்த கையோடு எனக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் நான் பண்ணப்போ எனக்கு 48-49 தான் கொடுத்துச்சு. இதுதான் உண்மை. 1 லிட்டர் போட்டோம்னா 49.6, 49.8, 50 லிட்டர் தொடாது. சரிங்களா, 50 வர்றதுக்குள்ளே வண்டி நின்றோம். அதுக்கப்புறம் திரும்ப நான் ரிசர்வ் மாற்றி போகணும். இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. வேணும் 49 கணக்கு எடுத்துக்கலாம், இல்லை 49.8 வரதுனால 50 கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 கிலோமீட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நல்லாவே மைலேஜ் தருது. நான் செகண்ட் சர்வீஸ் கொடுக்க போகும்போது சொன்னேன் மைலேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஒன்று பிரச்சனை சொல்லியிருக்கேன், அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். மைலேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். கொடுத்தப்போ அதை நான் சொல்கிறேனோ சொல்லலையோ, செகண்ட் சர்வீஸில் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கன்னா தஞ்சாவூர் வைபவ் பஜாஜ்லாம் நான் பைக் எடுத்திருந்தேன். 2 சர்வீஸுமே அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன். 2 சர்வீஸுமே நீட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது வந்து எனக்கு வழக்கம் போல் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ எனக்கு இப்போ வந்து தாராளமாக 58-10 கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்குது. 58-57 அந்த மாதிரி. இதுக்கு வந்துட்டு அந்த ஓட்டுற விதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க. நான் ஊரில் ஓட்டுற விதத்தினால எனக்கு 58-57 கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஓட்டுறவங்க முறுக்காமல், நான் வந்து சம்டைம்ஸ் நான் 40-60 மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். சில நேரம் என்னையே அறியாமல் ஃபாஸ்ட்டாக போகும்போது தான் நான் மீட்டரே பார்ப்பேன், 65 அப்படி போயிடுவேன். ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ட்டு திரும்ப குறைச்சி உள்ளே கொண்டுறேன். இது வந்துட்டு 40-60 மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்பீடு இந்த மைலேஜ். சரியா, நான் ஸ்பீடுக்கேற்ற மைலேஜ் அமைக்கணும். நான் ஸ்பீடு வேணும், நான் டாப் ஸ்பீடில் போகணும் அப்படின்னா நீ மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு நீங்கள் கொண்டு போகக்கூடாது. இதுதான் நான் வந்து 3 சர்வீஸ்க்குள்ளே வந்து வண்டியை வந்து முறுக்கக்கூடாது, ரொம்ப டாப் ஸ்பீட் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது தான். ஆனால் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு ஒரு 100-150 கிலோமீட்டர் நான் ஓட்டுவேன். இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு நான் போகும்போது 150 கிலோமீட்டர் போகும்போது என்னையே அறியாமல் ஹைவேயில் வந்து முறுக்க ஆரம்பிச்சிருவேன். அதிகபட்சம் நான் போன டாப் ஸ்பீடு 80-82 தான். அது போயிட்டே ஐயோ முறுக்கிட்டேமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3 சர்வீஸ் வரைக்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் மனசில் வச்சுருந்தேன். இன்னும் கூட போகும். நீங்கள் வந்து நிறைய யூடியூபில் பார்த்துருப்பீங்க, டாப் ஸ்பீடு 100 தாண்டி இது போகுது. பட் நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். சொல்லப்போனால் நான் வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பைக். நான் ஃப்ரெண்டோட பைக் எல்லா வண்டியுமே நான் ஓட்டியிருக்கேன். அதிகமாக பல்சர் 150 தான் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அது ஓட்டிட்டு இது ஓட்டும் போது எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தெரில. லைட்டாக இன்னொரு கியர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. ஆனால் அது கொடுக்குற மைலேஜுக்கும் இது கொடுக்குற மைலேஜுக்கும் நீ இப்போ இருக்கிற பெட்ரோல் காஸ்ட்டுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம்.
நான் வந்து இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரைடர் ஓட்டி பார்த்தேன். ஏன்னா இதே காஸ்ட், இதை விட கம்மியான காஸ்ட்டில் ரைடர் இருக்குது, இன்னும் அந்த ஸ்பீடோமீட்டர்லாம் இன்னும் டிஜிட்டலு நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து சாதாரணமாகவே பல்சர் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு எல்லா பசங்களுக்கும் உள்ள மாதிரி தான் அந்த ஒரு விருப்பம், எனக்கு ஒரு பல்சர் வண்டி நம்ம எடுத்துடணும் வாழ்நாளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம். ப்ளஸ் சரி ஓகே, நம்ம மிடில் கிளாஸு, ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, இதை விட மைலேஜ் நல்லா இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரைடர் எடுப்போம் அப்படின்னு தான் ரைடர் போய் பார்த்தேன். ரைடர் ஓட்டி பார்த்தப்போ எனக்கு அது மேலே குறையெல்லாம் இல்லை. என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப ஹைட்டு, நான் வந்து 6.2, நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன். நான் ரைடர் ஓட்டும்போது என் ரெண்டு காலும் வந்து டேங்குக்கு மேலே வந்துடுது. ஸோ பைக் ரொம்ப 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 சின்னதாக இருந்துச்சு. நான் தூக்கி காலை தூக்கி மேலே வைக்கும்போது டேங்க்கு மேலே எனக்கு கால் வந்துடுது. ஸோ அது வந்து கட்டையாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை மீடியமான ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கோ ரைடர் ஓகே. பட் நீ ரொம்ப ஹைட்டாக இருக்க அப்படின்னா உனக்கு வந்து பெரிய பைக் தான் செட் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த NS125 தான் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக டேங்கோட அந்த கால் வைக்கிற இடத்துல எனக்கு கரெக்டாக வருது. அதே ரொம்ப கட்டியாக இருக்கிறவங்க இந்த பைக் ஓட்டினா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணுற ஒரு லுக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு ரொம்ப அந்த மாதிரி ஒரு லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் மீடியமான ஹைட்லேயோ இல்லை ரொம்ப ஹைட்லேயோ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு பைக் வேணும், நல்ல பைக்காக எனக்கு ஓட்டும்போது அந்த எப்படி சொல்கிறது, பிச்சு நான் வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா தாராளமாக NS125 நீங்கள் எடுத்துக்கலாம். சர்வீஸை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்து 800 தான் வாங்கினாங்க. அதே போல் தான் இன்ஜின் ஃபில்டர், இன்ஜின் ஆயில் மாற்றினாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல. ஸோ ஜஸ்ட்டு லூப் அடிச்சுட்டு இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சர்வீஸ் முடிஞ்ச கையோட ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சிது. எப்படின்னா, நான் மட்டும் வண்டியில் ஓட்டணும்னா பிரச்சனை இல்லை, எனக்கு கூட நல்லா பின்னாடி வந்து ஒரு வெயிட்டான ஆள் உட்காந்துருக்காங்க. நான் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது பின்னாடி உள்ள சாக்காப் சார்லேருந்து கிச் கிச் கிச்சின்னு சவுண்ட் வரும். அதாவது ஏறி இறங்கின ஒரு செகண்ட் வண்டி ஆடு குலுங்கல, அந்த குலுங்கும்போது சவுண்டு வர ஆரம்பிச்சிது, நான் கண்டுக்கல. அடுத்து வந்து ஃப்ரெண்டில் வந்து ட்ரம் பிரேக்லேருந்து சவுண்டு வர, சாரி டிஸ்க் பிரேக்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிது. பேக்கில் ட்ரம்மு, ஃப்ரெண்டில் வந்து டிஸ்க் தான். டிஸ்க்கு கொண்டு போய் நான் குத்தும்போது சவுண்டு வர ஆரம்பிச்சிது. இது ரெண்டு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு சவுண்டு வர ஆரம்பிச்சிது. நான் என்ன பண்ணால், நானே வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு சரி எந்த நேரத்துல எல்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணுமோ அந்த நேரத்தில் ஆயில் அப்ளை பண்ணேன். ஸோ சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிது. ஒரு 2-3 வாரம் எனக்கு வந்து சவுண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சவுண்டு சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் சர்வீஸ் விட்டால் போகும்போது தான் வந்து எனக்கு வந்துட்டு மைலேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையும் நான் சொன்னேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டு எடுத்த உடனே சவுண்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாமே கிளியர் பண்ணி தரேன் ப்ரோ. நான் வந்து நிறையா ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒன் டைம் வந்து நான் ஐட்டாக பைக் வந்து ஒன் டைம் ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கிராஷ் கார்டு வந்து இல்லை வளைஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு நிமித்து வேணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ வந்து சவுண்டு. அடுத்த பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வந்து 150 கிலோமீட்டர் எடுத்து ஓட்டுறேன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நிறுத்தாமல் வண்டி நான் ஓட்டுறேன் அப்படிங்கும்போது சவுண்ட்டு மாறுது. சரியா, சவுண்டு வந்து மாறுது. 125 cc பைக்கில் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம வந்து பெரிய பைக் எடுக்கலை, நம்ம வந்து ஒன்றும் பெரிய பைக் எடுக்கிற அளவுக்கு வந்து இல்லை. சரிங்களா, லாங் டிரைவ் போகிற அளவுக்கு 200 எடுத்து வச்சு இல்லை 160 எடுத்து வச்சு பெட்ரோல் போட்டு ஓட்டுற அளவுக்கு வந்து நான் வந்து பெரிய வீட்டு பையன் இல்லை அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். சரியா, அப்படி நினச்சிக்கிட்டு தான் இதுதான் உன் பைக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளையே நம்ம மனசை நம்ம வந்து இது பண்ணிக்குவேன். ஸோ 100 கிலோமீட்டர் விடுற சவுண்டு மாறும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஓட்டும்போதே அந்த கிரிக்னஸ் சவுண்டு மாதிரி சலசலன்னு ஒரு சவுண்டு வரும். நீங்கள் தாராளமாக வண்டி நிறுத்தி போட்டுருங்க. அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ உங்களோட டிரைவிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் பண்ணி போட்டுட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா 100 கிலோமீட்டர் எடுத்தாமல் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கும் பெயின் வரும், லைட்டாக நெக் பெயின் வரும். அது வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் வராது. நீங்கள் சொல்லலாம் லாங் டிரைவ் போனால் பெயின் வருமானு, உங்களுக்கு பெயின் வரவே வராது, பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ நான் வந்து ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா ஃபுட் ரெஸ்ட் வச்சா எங்கே இதோட லுக் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுட் ரெஸ்ட்டும் வைக்கலை, டேங்க் கவரும் மாட்டலை, ஹேண்ட் கார்டு அப்புறம் வந்து மொபைல் ட்ரைவ் அப்புறம் வந்து நம்பர் பிளேட் கவர் இந்த மாதிரி சின்ன சின்ன தான் பண்ணேன். ஸோ பின்னாடி உட்காந்துருக்கவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா அந்த ஒன் சைடு ஃபுட் ரெஸ்ட்லேயே ரெண்டு காலையுமே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வர முடியாது. ஸோ அவங்களுக்கு பெயின் வரலாம். சரியா, ஒருவேளை பசங்களாக இருந்தாங்க ரெண்டும் கால் போட்டு உட்காந்தா உங்களை மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் போகணும்னா அவங்களுக்கு நெக் பெயின் வரலாம். ஸோ 100 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வண்டி நிறுத்தி தான் ஆகணும். 100-110 கிலோமீட்டரில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துங்கன்னா உங்களுக்கும் ஓகே, பைக்குக்கும் ஓகே. இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளம். ஸோ வேறு ப்ராப்ளம் தான் நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து வந்து வண்டிக்கு நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் கார்டு போட்டிருந்தேன். ஹேண்ட் கார்டு வந்து இது வந்து இந்த வண்டிக்கும் கிடையாது, நீங்கள் 200லேயும் சரி வண்டி ஹேண்ட் கார்டு போட்டிருக்கும் போது விழுந்துட்டு அவ்வளோதான். ஹேண்ட் கார்டுக்கு நீங்கள் 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போகிற ஹேண்ட் கார்டு விற்கிது, உடஞ்சி போயிடுது. ஸோ
நான் சில பேர் பார்த்தேன், அவங்க வந்து லிவர் கார்டு போட்டிருக்காங்க, சில பேர் வந்து பார் அண்டு மிரர் மாட்டிருக்காங்க. ஒருவேளை நான் ஃப்யூச்சரில் பார் அண்ட் மிரர்லாம் மாற்றினேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதோடய வீடியோவும் போடுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார் அண்ட் மீர் மாத்திரம் அந்த ஹெட் சைடில் இருக்கிற அந்த வெயிட்டு மாற்றணும் மாதிரி இருக்குது. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒவ்வொரு பைக்குக்கும் அந்த பார் அண்ட் பார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து வண்டியை ஸ்டேபிளாக வச்சுக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு காரணம் இல்லாமல் அந்த வெயிட்டை வந்து அந்தத்தில் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை மாற்றி மிரர் எண்ட் கிளாஸ் மாற்றோம் அப்படின்னா அதோடய வெயிட்டு மாறும். சில பேர் ஓட்டிடுவாங்க, சில நாளையெல்லாம் அதை நான் யோசிச்சு யோசிச்சு தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்குது. என்னோடய மைண்ட் செட்டில் இப்போ முக்கியமாக என்ன மாற்றலாம் அப்படின்னு மனசில் ஓட்டுனா, இண்டிகேட்டர் சைடு இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனில் இருக்குது, அதை நான் வந்து எல்இடியாக மாற்றணும், ஒரு 200 மாதிரி லுக்கு கொண்டு வரணும், சின்னதாக நைஸாக கூல் மாதிரி இருக்க இண்டிகேட்டர் மாற்றணுங்கிறது எனக்கு ஆசை. அது ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்கனால நான் பின்னால் மாற்றுற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நான் மாற்றுறேன். சரியா? நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் வந்து வண்டியில் பெரிய இதோ இதுக்கு முன்னாடி நான் வண்டி வச்சுருந்தோ இல்லை இல்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பைக். சரியா? நான் ஒரு ஃபஸ்ட்டு பைக் வாங்கணும் அப்படிங்கும்போது என்னோடய ஆப்ஷன் வந்துட்டு பல்சர் 150 தான் இருந்துச்சு. பல்சர் 150 அப்போ எக்கனாமிக்கலாக நான் வந்து அமௌண்ட் பார்க்கும்போது அமௌண்ட் படி நான் பார்க்கும்போது ரைடரு இது இதுதான் நான் மைண்ட் மனசில் வச்சுருந்தேன். ரைடர் கொஞ்சம் கம்மி ரேஸில் கம்மி ரேட்டில் இருக்குது. இது நான் ரொம்ப ஹைட்டான பர்சனுங்கிறனால பிளாட்டினாவோ இல்லை பேஷன் ப்ரோவோ இல்லை டிஸ்கவரோ எனக்கு ஓட்ட முடியாது, காலி இடிக்குது. நான் இதுக்கு முடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு 150 கொடுத்துருந்தாங்க, நான் அதை ஓட்டியிருக்கேன். அப்படிங்கும்போது பல்சர் மேலே எனக்கு கொஞ்சம் விருப்பம், அதனால வந்து நான் இந்த 3 செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ரெண்டையும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரைட்டர் தான் நான் ஓட்டி பார்த்தா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் ஹைட்டாக இருக்கிறதுனால வண்டியில் நான் எந்த குறையும் சொல்ல முடியாது, நான் ஹைட்டாக இருக்கணும்னு எனக்கு பொறுத்தவரை அதனால நான் இதை எடுத்தேன். இதுக்கே நான் வந்துட்டு அந்த பல்சர் 150 இல்லை இது எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் இருந்தேன். ஆனால் 150 ரேட்டும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் எல்லாத்தையும் 150 இருக்குது. சரியா? பல்சர்னாலே கருப்பு கலர் இல்லை ரெட் கலரில் அந்த 150 மாடல் இந்த டீஃபால்ட் மாடல் இருக்குல்ல, அதுதான் பல்சரு அப்படிங்கிற மாதிரி எல்லார் மைண்ட்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ நான் எங்கள் ஊரில் இந்த வண்டி நான் தான் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன். இந்த வண்டி இறங்கினோன்னே இந்த வண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்லேயும் இருக்குது, அதே நேரத்தில் பல்சராகவும் இருக்குது. இந்த மாதிரி கூட பல்சர் எங்கள் கிராமம் தான் நாங்கள், ஸோ இந்த மாதிரி கூட பல்சர் வண்டி வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக 200 பார்த்ததில்ல போல் இருக்குது, 160 பார்த்ததில்ல போல் இருக்குது. அதனால 125 வந்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு கூட பைக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அந்த இதுதான் நமக்கு வேணும், நம்ம ஃபஸ்ட் பைக் வாங்கணும், நம்மளோட பைக்கு பார்த்துட்டு நல்லா இருப்பா வித்தியாசமாக இருப்பா. இது நான் ஒரு பல்சர் 150 வாங்கியிருந்தேன்னா சாதாரண ஒரு பைக் பல்சரா ஓகே இப்போ நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கூட இருக்கா, சிங்கிள் சஸ்பென்ஷனில் வருதா தான் இங்கே லுக்கே இது இருக்கா, ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் மாதிரி இருக்கே, இதை உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்கும், எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வாங்கின ஒரு பைக்கை 100 பேர் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் பைக் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் பைக் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேகம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ரேசர் கிடையாது, நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸு, என்னால் பெட்ரோல் ஊற்றி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நான் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன பண்ணுறது, என்னால் வந்து எலக்ட்ரிக் பைக் பக்கம் போக முடியாது, எனக்கு பெட்ரோல் பைக் தான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன சொல்கிறோம் போய் எடுத்துக்கலாம். நான் வந்து 2-3 பைக் ஓட்டி எனக்கு இதில் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, நான் ஓட்டின பைக்கில் இது பெஸ்ட்டு. பல்சர் நான் 150 ஓட்டிருக்கேன், எபிசர் ஓட்டிருக்கேன், எல்லா வண்டியும் ஃப்ரெண்டோட வண்டியெலாம் வாங்கி வச்சு ஓட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெண்டுங்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பைக் வேணும் கூட, எனக்கு ஒரு நாள் பைக் வேணும், எனக்கு ஒரு நாள் பைக் வேணும், நான் வெளில போயிட்டு வரணும், இல்லை அம்மா வாழ்ச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ நமக்கு ஒன்று பைக் வேணும் அப்படின்னு தான் நான் வண்டியை எடுத்தது. ஸோ 60 கிலோமீட்டர் தாராளமாக நீங்கள் நல்லா பைக் ஓட்டுவீங்க, மைலேஜ் தர்ற மாதிரி ஓட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 50-55-60 கொடுக்கும் தாராளமாக, அதுக்கு நான் உறுதி. சரியா? அடுத்து வந்துட்டு நீங்கள் அடுத்து தேர்ட் சர்வீஸில் வந்து எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வருது, என்னென்ன மாதிரி ப்ளஸ் வருது. இப்போ நான் சொன்ன ரெண்டு ப்ராப்ளமே மேஜராக எல்லா பைக்கும் வர ப்ராப்ளம் தான். ஸோ இது எடுத்தால் இந்த பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ பிரச்சனை வந்தால் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், எப்படி நான் ப்ளஸ்ஸாக சொல்கிறனோ எனக்கு அது மாதிரி நான் மைனஸையும் சொல்லிவிடுவேன். ஸோ வேறு எதுவும் டவுட்டு இது சம்மந்தமாக வேறு எதுவும் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் பைக் வாங்கின ஸ்டோரியை கூட வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன், எப்படின்ட்டு சொல்லுங்கள், எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கு மனசில் பட்டதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இதில் எதுவும் மிகைப்படுத்தியோ இல்லை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னோ எதுவும் கிடையாது. என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் வந்து டைரெக்டாக சொல்லிட்டேன். இதில் சொல்ல முடியாத இல்லை சொல்ல மறந்த சில விஷயங்கள் கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். சரியா?
இதில் வந்து வேறு மற்றபடி என் பைக்கில் நான் எந்த விதமான மோடிஃபிகேஷனும் பண்ணலை. சவுண்டுக்காகவோ இல்லை லுக்குக்காகவோ ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அம்மா இப்போ பேர் அடிச்சிருக்கேன், சாமி பேர் அடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்டில் வந்து லைட்டுக்கு வந்து அந்த ஒரு லுக்கு கொடுக்கட்டுமே அப்படின்ட்டு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து இன்னொரு பிரச்சனை சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன், பிரேக்கிங் வந்து ரொம்ப போராக இருக்கும், ஃபெயிலியர்னு சொன்னாங்க. உண்மை தான், எப்போ வரைக்கும்னா செகண்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தான், சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தான். வண்டி எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்குமே பைக்கிங் கண்ட்ரோல்லையே இல்லை, பிரேக்கு எல்லாமே வந்துட்டு, பிரேக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப ஃபஸ்ட்டு பக்கம் போகமாட்டேன், ஏன்னா அடித்தா என் கண்ட்ரோலில் இருக்காது, இங்கே அடித்தா அங்கே போய் நிற்கும். அதனாலேயே வந்துட்டு நான் ரொம்ப பயந்து 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 தான் நான் ஓட்டினேன். சரியா, ஃபஸ்ட்டு சர்வீஸ்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பிரேக் சரியில்லை, எனக்கு பிரேக் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு பிரேக் செக் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வச்சு கொடுத்தாங்க. அப்போ அவர்களுக்கு பிக்கப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் சர்வீஸில் பிரேக்கெலாம் பக்காவாக இருக்குது, நான் வந்து ஒரு 80 போயிட்டு நான் பிரேக் அடித்தா கூட எனக்கு வந்து சடனாக டக்குன்னு நிற்காத கூட எனக்கு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிரேக்கிங் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, ஒரு 80% செகண்ட் சர்வீஸில் அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது பிரச்சனை வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப மேஜராக தெரியுது வந்து லைட்டு. ஸோ நைட் டைம் வரும்போது லைட்டோட வெளிச்சம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நான் வந்து அதுக்கு ஃபாக் லைட் மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் இருக்கேன், ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு முடிஞ்சால் நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் போடுறேன், ஏன்னா என்ன மாதிரி ஃப்ரெண்டில் வந்து ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது பிரச்சனையாக இருக்கலாம், அது இல்லைன்னா கூட எனக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரியா, கண்டிப்பாக நீங்கள் ஃபாக் லைட் போட்டு ஆகணும் சைடில், அப்படி இல்லையா நீங்கள் மெயின் லைட்டே இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும், அது 100%. இந்த வண்டியில் அதுதான் ப்ராப்ளம், லைட்டு பிரேக்கு. பிரேக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு 80% கிளியர் ஆகிடும், லைட்டுக்கு நீங்கள் தான் வந்து ஃபாக் லைட்டோ இல்லை மெயின் லைட்டை வந்து மாற்றுறதோ அது உங்களுடைய விருப்பம். மற்றபடி வந்து எனக்கு பேக் சைடில் வந்து அந்த இது மர்காடை வந்து சில பேர் கயட்டுறாங்க, என்னையும் கயட்ட சொன்னாங்க. 125cc வச்சுக்கிட்டு நான் எதுக்கு அதெல்லாம் கயட்டணும் அப்படின்னு கூட நான் யோசிச்சது உண்டு. பட் நான் கயட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் ஊர் அடிக்கடி மழை வரும். ஸோ வண்டியை நான் ஓட்டும் போது தரையில் இருக்க மொத்த தண்ணியும் முதுகில் தான் இருக்கும், அள்ளி அடிச்சிடும். சரியா, ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக போனால் டயர் அள்ளி வீசிடும். ஸோ மர்காடு கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஸோ அடிக்கிற தண்ணியை மர்காடில் அடித்து ஊற்றுட்டும், மேலே வரக்கூடாது தானே. ஸோ அடிக்கடி எங்கள் ஊரில் மழை வரும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மார்க்கெட்டெல்லாம் கேட்டல. மற்றபடி வேறு எந்த மோடிஃபிகேஷனும் பண்ணல. அதெல்லாம் சொன்ன மாதிரி எல்இடி இண்டிகேட்டர் மாற்றலான்ட்ருக்கேன், பார் அண்ட் பார் மாற்றுற மாதிரி தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ஹேண்ட் கார்டு போட்டிருந்தேன், ரெண்டு பக்கமும் பைக் ஒரு நாள் விழுந்துருச்சு, ரைட் சைடும் ஒரு வட்டி விழுந்துருச்சு, லெஃப்ட் சைடும் ஒரு வட்டி விழுந்துருந்துச்சு, ரெண்டு சைட்லேயும் நான் வந்து ஹேண்ட் கார்டு உடஞ்சி போச்சு. ஹேண்ட் கார்டு மாட்டினா வேறு லெவல் பைக், உண்மையிலே பெரிய வண்டி மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக டைட்டாக இருக்கனால ஒருவேளை அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு கைக்கு கிடச்சிதுன்னா இண்டிகேட்டரையும் மாற்றி கண்டிப்பாக ஹேண்ட் கார்டு போடுவேன். ஹேண்ட் கார்டு போட்டிங்கனாலே உங்கள் வண்டி வந்துட்டு 200 மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துரும், லுக் வைஸில் அந்த பல்க்னஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் கார்டு போட்டால் கொடுத்துரும். என்னோடய மொதல் வீடியோவில் கூட ஹேண்ட் கார்டு மாட்டின வீடியோ கூட இந்த சேனல்லையே இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள், அதோடய லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். வேறு எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேறு ப்ராப்ளம் இருக்கா ப்ரோ, அது மாதிரிலாம் ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்கள். மற்றபடி டாடா பை பை, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன்.